மிக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இந்த இதில் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2024 புது வருடம் பிறக்க போகுது. இதுக்கு வந்து கும்ப ராசிக்கு வந்து எப்படி வந்து பலன்கள் வந்து இருக்குது, கும்ப லக்னமாக இருக்கவங்களுக்கும் பலன்கள் வந்து எப்படி இருக்குது, இந்த வருஷம் நமக்கு நீங்கள் நினச்ச காரியங்கள் நடக்குமா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். அதே போல் நான் சொல்கிற தெய்வ வழிபாடு நீங்கள் வந்து பண்ணிக்கிறது உங்கள் வாழ்க்கையில் வந்து நல்ல சுபிக்ஷங்களை வந்து தரும். அதனால் இந்த வீடியோ வந்து நம்பிக்கையோடு பாருங்கள். கும்பராசிக்கு வந்து உங்களோட ராசி அதிபதி லக்னாதிபதி சனி பகவானை வர்றதுனால அவங்களுக்கு வந்து இந்த வருஷம் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. சனி பகவான் வந்து உங்களை வந்து நல்ல வழி பாதையில் வழி நடத்தி கூட்டிகிட்டு போவார். அதே போல் நீங்கள் எடுத்த காரியங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்லபடியாக நடத்தி முடிப்பீங்க. அதே மாதிரி வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கவங்க வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆல்ரெடி வேலையில் இருக்கவங்க ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டை எதிர்பார்த்து காத்துட்ருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ப்ரொமோஷனும் இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சொந்த தொழில் சொந்த வியாபாரம் அந்த மாதிரி நடத்துகிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கடின உழைப்பு பண்ணுவீங்க. நீங்கள் எப்பயும் போல் இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து நீங்கள் கடின உழைப்பு போட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு அதிக லாபங்கள் வந்து கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து லாபங்கள் நிறைய கிடைச்சாலுமே நீங்கள் வந்து சொந்த தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் உங்களுக்கு கொடுத்த பொறுப்புகளை வந்து நீங்கள் யார்கிட்ட கொடுத்துருக்கீங்களோ அவங்கள வந்து கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. உங்களை சுற்றி என்ன நடந்துகிட்ருக்கு, நீங்கள் சொல்கிற வேலை சரியாக நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கவனித்து நீங்கள் வந்து பார்த்துக்கிறது கொஞ்சம் நல்லது. அதே மாதிரி நீங்கள் யாரையும் நம்பி வந்து ஏமாந்துடக்கூடாது, பணம் கொடுத்து ஏமாந்துடக்கூடாது. அதே போல் உங்களுக்கு வந்து வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வந்து ராகு பகவானாக இருக்கிறதுனால நீங்கள் சம்பாதிக்கிற பணம் வந்து ரெட்டிப்பாக உங்களுக்கு வந்து லாபங்கள் வந்து அதிகம் கிடைக்கும். அந்தளவுக்கு நீங்கள் வந்து வேலை செய்கிறதுக்கு வந்து உங்களுக்கு உங்களோட ராசி அதிபதி சனி பகவான் வந்து உங்களுக்கு வேலையை வந்து செய்கிறதுக்கு வந்து ஊக்கப்படுத்துவார் உங்களை. அதே போல் தொழில்காரகனாக வந்து உங்களுக்கு இந்த இதில் வந்து கோச்சாரத்தில் வந்து யார் வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிரனும் புதனும் வர்றதுனால அதிக லாபங்கள் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து பயப்படாமல் நீங்கள் வந்து வேலை பார்க்குறது ரொம்ப நல்லது. ஆனால் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறாங்க, நண்பர்கள் இது உறவினர்கள் சொல்கிறாங்க, தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பணத்தை வந்து நீங்கள் வந்து வட்டிக்கு விடலாம், நம்ம வந்து உங்களுக்கு கொடுத்து நம்ம வந்து வாங்கலாம். அதே போல் ஒரு மியூச்சுவல் ஃபண்டு இந்த மாதிரி இதில் வந்து போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சுட்டு பண்ணுறது நல்லது. ஏன்னா நீங்கள் வட்டிக்கு ஆசைப்பட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் பணத்தை வந்து நீங்கள் பெரிய பணம் அமௌண்ட்டாக கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு இவ்வளோ பணம் மாதத்துக்கு நமக்கு வட்டி வரும் அப்படின்ற பேராசையில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மாதம் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அதில் வந்து கட் ஆயிரும். அப்புறமா நம்ம இவ்வளோ பெரிய பணத்தை நம்ம வந்து நம்பி ஏமாந்துட்டுமே அப்படின்ற மாதிரி சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு உருவாக சான்சஸ் இருக்குதுங்க. அதனால் நீங்கள் வந்து பணத்தை வந்து யாரையும் நம்பி வந்து நீங்கள் வந்து கொடுக்காதீங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதங்கள் நடக்கலாம். அதே போல் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சந்தேகமாக வந்து நீங்கள் வந்து கணவன் வந்து ஒரு யார்கிட்டையாவது பேசுகிறதோ அல்லது மனைவி வந்து யார்கிட்டையாவது பேசுகிறத வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா வீணான சண்டைகள் வந்து அந்த சின்ன சண்டையை வந்து பெருசு பண்ணிடுவார் ராகு பகவான். பெருசாக்கி நீங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து உங்களோட குடும்பஸ்தானத்தை நீங்கள் கவனமாக உங்கள் குடும்பத்தில் நடந்துக்கணும். அம்மா அப்பா எல்லாத்துக்கிட்டையுமே உடன் பிறந்தவங்க எல்லாத்துக்கிட்டையுமே நீங்கள் வந்து பேச்சில் வந்து நிதானமாக நீங்கள் பேசிக்கிறது நல்லது. பெரிய பெரிய வார்த்தைகளை கூறி ஆசை கொடுத்து நீங்கள் வந்து அம்மாவுக்கு இதை வாங்கித்தரேன் அதை வாங்கித்தரேன் தங்கச்சிக்கு இதை வாங்கித்தரேன் அப்படின்னு ஆசை காமிச்சு நீங்கள் வந்து அதை வந்து வாக்கை வந்து உங்களால் நிறைவேற்றவே முடியாது. அதனால் நீங்கள் வந்து வாக்கு கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. உங்களுக்கு வந்து யாருக்கு அம்மாவுக்கு உதவி செய்யணுமா, கூட பிறந்தவங்களுக்கு உதவி செய்யணுமா, நண்பர்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்து அதை வாங்கி கொடுத்து உதவி செய்கிறது நல்லது. ஆனால் வந்து வாக்கு கொடுத்துட்டிங்கன்னா அந்த வாக்கை வந்து உங்களால் கட்டாயமாக நிறைவேற்றவே முடியாது, டைமும் கிடைக்காது. உங்ககிட்ட டைம் கிடைக்கிறப்ப உங்களுக்கு அந்த வேலையை செய்யறதுக்கு உங்களுக்கு நேரம் இது உங்களுக்கு வந்து பணமும் இருக்காது அந்த நேரத்தில். அதனால வந்து நீங்க வந்து யாருக்குமே வந்து வாக்கு கொடுக்க கூடாது. தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் அத்தனையுமே ஆட்சி புரியறது வந்து உங்களுக்கு 2வது இடத்து ராகு பகவான். ராகு பகவான் வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து பேராசை வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார். இதை செய்ய நல்லாயிருக்கும் அதை செய்ய நல்லாயிருக்கும்னு நம்ம மனசில் இருக்கிற ஆசைகளை வந்து பேராசையாக மாற்றி அதை வந்து பெரும் நஷ்டமாக்கிடுவார். அதனால் நீங்கள் குறுக்கு வழியில் போய் நீங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது வட்டி கொடுக்கறது அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் இது பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரிடமும் வந்து பொய் பேசாமல் இருக்கிறது நல்லது. கூட்டாளியாக இருக்கட்டும் நண்பர் இதாக இருக்கட்டும் நம்ம வாடிக்கையாளர்களாக இருக்கட்டும் யாருக்கிட்டையுமே வந்து பொய் பேசாமல் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. குடும்பத்துலேயும் வந்து நீங்கள் அம்மா அப்பாட்ட எல்லாத்துக்கிட்டையுமே நீங்கள் வந்து கவனமாக சந்தோஷமாக நீங்கள் பேசிக்கிறது நல்லது. உடன் பிறந்தவர்கள்ட்டையும் நீங்கள் வந்து சமாதானமாக சந்தோஷமாக பேசிக்கிறது ரொம்பவே நல்லது. யாருக்கும் வந்து நீங்கள் வந்து அறிவுரை சொல்கிறேன்னு போய் மாட்டிக்காதீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் மாதம் வரைக்கும் உங்களுக்கு இந்த 1 ஜனவரி to April வந்து உங்களுக்கு பொன்னான காலம்னு சொல்லலாம். அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து நல்ல ரிசல்ட்டுகளாக வந்து கிடைக்கும். உங்கள் குழந்தைங்களும் வந்து நல்லா படிப்பாங்க. குழந்தைக்காக யார் வந்து நீங்கள் வந்து எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் தடங்களாகி குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வந்து புதுசு புதுசாக தொழிலையும் வேலை செய்கிற இடத்துலையும் நண்பர்கள் வந்து கிடைப்பாங்க. அவங்க பேச்சை கேட்டு நீங்கள் எங்கிட்டும் வந்து பணத்தை மட்டும் நீங்கள் வந்து
விட்டுறாதீங்க. அதே போல் உங்களுக்கு கோர்ட்டு கேஸில் ஏதாவது வம்பு வழக்கு இருந்திருக்கு, நீங்கள் இது வரைக்கும் வந்து கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த அந்த இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக நல்ல தீர்ப்பு தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் நீங்கள் வந்து வாகனத்தில் போகிறப்ப கவனமாக போகணும். அதே மாதிரி உங்கள் வாகனத்தை வந்து யாருக்கு நீங்கள் வந்து ஓசியாக கொடுத்துடக்கூடாது. கொஞ்சம் நேரம் போயிட்டு வரட்டும், ஃப்ரெண்டுக்கு கேட்குறாங்க சொந்தக்காரங்க கேட்குறாங்கன்னு கொடுத்தீங்கன்னா அது டூ வீலராக இருந்தாலும் ஃபோர் வீலராக இருந்தாலும் அவங்க கொண்டு போய் எங்கிட்ட மோதிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க, மோதிச்சுப்பான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் ஷாப்பில் கொடுத்து உங்களுக்கு பணம் வந்து வீண் விரைய செலவு வந்து உங்களுக்கு இந்த வண்டி வாகனத்தை வந்து நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ண அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுனால வீண் விரைய செலவுகள் வந்து ஏற்படும். நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அதிக லாபம் வரும், அந்த லாபத்துக்கு தகுந்த செலவுகளும் வந்து உங்களுக்கு வரும். அதே போல் வீட்டில் வந்து அம்மா அப்பாவுக்கு கூட பிறந்தவங்களுக்கு யாருக்கு உங்களுக்கே வந்து உடம்பு சரியில்லை, மனைவிக்கே உடம்பு சரியில்லை, குழந்தைக்கே உடம்பு சரியில்லைன்னா இமீடியட்டாக நீங்கள் வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா மருத்துவ செலவுனால உங்கள் சேமிப்பு வந்து கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே போல் வந்து குழந்தைகள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்பாங்க, அவங்கள வந்து கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் வரும். அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஆஃபீஸ்லேருந்து வெளிநாடு போகிறதுக்கு ரொம்ப தடங்களாக இருக்குது, உங்கள் தொழில்னால வெளிநாடு போகிறதுக்கு இது நாள் வரைக்கும் வந்து தடங்களாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களோட தொழிலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் உங்கள் ஆஃபீஸ்லேருந்து இப்போ ஐடியில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் ஆஃபீஸ்லேருந்து வெளிநாடு அனுப்புவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி இதாக இருக்கவங்களுக்கும் வாய்ப்புகள் வந்து இந்த தடவை உங்களுக்கு தடங்கள் இல்லாமல் கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக வெளிநாடு போவீங்க. அப்படி வெளிநாடு போக முடியலன்னா நீங்கள் அட்லீஸ்ட் வெளியூரில் வெளி ஸ்டேட்டுக்காவது போய் உங்களோட வேலை காரியங்களை வந்து நீங்கள் வந்து நடத்திக்குவீங்க. நீங்கள் எந்த இதுக்கு பர்பஸுக்கு உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு எந்த விஷயத்துக்கு நீங்கள் போகிறீங்களோ அத்தனை விஷயங்களுமே வந்து உங்களுக்கு வந்து நல்லது நடக்குங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து கடின உழைப்பு செஞ்சு ரொம்ப வெற்றி பெறுவீங்க, அதிக லாபமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். கணவன் மனைவிட்டு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாக்குவாதம் இல்லாமல் சண்டை இல்லாமல் இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஏழரை சனி நடக்கிறதுனால உங்களுக்கு வந்து உடம்புலையும் பாதிப்பு வரும், மனசுலையும் பாதிப்பு வரும், குடும்பத்துலேயும் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அதே போல் உங்களுக்கு சொந்தக்காரங்களாம் வந்து யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, உங்களோட நண்பர்கள் வந்து யார் கெட்டவங்க யார் நல்லவங்க, உங்களுக்கு யார் வந்து இந்த இந்த சமயத்தில் வந்து உங்களுக்கு உண்மையாக இருக்காங்க அப்படிங்கிறத வந்து உங்கள் சனி பகவான் உங்களை ராசி அதிபதியான சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து காமிச்சு கொடுப்பாரு. அதனால் கூடுமான வர நீங்கள் வண்டியில் போகும்போதும் அதே மாதிரி நீங்கள் வந்து அக்கம் பக்கத்தில் வீட்டுக்கிட்ட நெய்பர்ஸ்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் வம்பு வழக்கு இழுக்காமல் நல்லது. வண்டியில் போகும்போது யார்கிட்டயாவது கொஞ்சம் முரண்பாடுகள் வந்தால் கூட நீங்கள் அதை இது பண்ணிவிட்டு அவாய்ட் பண்ணிட்டு போகிறது நல்லது. சண்டை கட்டிடாதீங்க, அது வந்து நீங்கள் சண்டையை கட்டினீங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து வீண் அவமானங்களை வந்து கொடுத்துரும். அதுக்கப்புறம் ஏன்டா அப்படி பண்ணணும், அது கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்திருக்கலாமேன்னு நீங்களே உங்களுக்கு நீங்களே நொந்துக்குவீங்க. அதனால் அந்த மாதிரி செய்ய வேண்டாம். நீங்கள் வந்து குரு வழிபாடும் உங்கள் குலதெய்வ வழிபாடும் நீங்கள் வந்து நல்லபடியாக பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது நல்லது. ஒரு தடவை நீங்கள் வந்து குலதெய்வத்திட்ட போய் நீங்கள் வேண்டிட்டு உங்களோட கோரிக்கைகளை நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து ஒரு தடவை போய் செவ்வாய்க்கிழமையோ அல்லது சனிக்கிழமையோ போய் ஒரு நாள் ஒரு தீபம் ஏற்றிட்டு நீங்கள் சந்தோஷமாக வீட்டில், அதுக்கடுத்து நீங்கள் வீட்டில் வந்து அனுமான் சாலிசா கேட்குறதும் அதே மாதிரி அனுமானை வந்து நீங்கள் ஒரு தீபம் போட்டு ஒரு கொஞ்சமாக ஒரு சர்க்கரையோ அல்லது ஒரு கல்கண்டோ வச்சு நீங்கள் வந்து அனுமானுக்கு வந்து பிரசாதமாக வச்சுட்டு நீங்கள் வந்து வேண்டிக்கிறது ரொம்பவே நல்ல சுபிக்ஷங்களை கொடுக்கும். உங்கள் உடம்புல இருக்க நோய்கள் வந்து குறையும். அதே போல் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் வந்து உங்களுக்கு வந்து நல்லபடியாக நடக்குங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டில் வேலை பார்க்குற சர்வெண்ட்டுகளாக இருக்கட்டும், அவங்க ஆஃபீஸில் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, டீ வாங்கி கொடுக்குறது, அதே மாதிரி அவங்களுக்கு எமர்ஜென்சிக்கு ஏதாவது ஒரு பணம்னா உங்களால் முடிஞ்ச ஒரு தொகையை வந்து கடனாக கொடுக்காம உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்துக்கிறது, என்னால் முடிஞ்ச உதவிப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுத்து அவங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிறது உங்களுக்கு வந்து பண லாபம் வந்து அதிகமாக கிடைக்கும். உங்களுக்கு எங்கிட்ட கொடுத்து வச்சுருக்க பணமும் திரும்ப கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து கவனமாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன உதவிகளை வந்து நீங்கள் செய்கிறது நல்லது. உங்களுக்கு வந்து மூச்சு பிரச்சனை வர்றதுக்கு சான்சஸ் இருக்குதுங்க, காலில் அடிபடுறதுக்கு சான்சஸ் இருக்குது, தண்ணி இருக்கிற இடத்துல வந்து வலிக்கு விழுந்து உங்களுக்கு எலும்பு உடையிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பாத்ரூமில் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும். ஈர பகுதியில் வந்து வீடே தொடச்சி விட்டுருக்கப்ப கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனமாக நடந்து வரணும், இல்லைன்னா உங்களுக்கு வந்து அடிபடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. வெளியில் வந்து ஒரு குளியில் சின்ன தண்ணி தானேன்னு காலை வச்சிங்கன்னா காலை எழுது கால் வந்து இது பிடிக்கிறதும் அந்த காலில் வந்து நமக்கு வந்து பிடிச்சிக்கிறதும் அதனால் வீக்கம் வந்து இதாகிறது, சுழுக்கு பிடிச்சி வீக்கம் வீங்கிக்கிட்டு கால் வழியை நீங்கள் நொண்டி நொண்டி நடக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதே போல் டூ வீலரில் போகும்போது நாய் குறுக்க வருது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் கவனமாக பார்த்துட்டு போகிறது நல்லது. நிதானமாக நிறுத்தி நிதானமாக நீங்கள் பேசுகிறதுலேயும் நிதானம் தேவை, நீங்கள் வண்டி ஓட்டுறதுலேயும் நிதானம் தேவை. அதே போல் நீங்கள் தொழில்களில் வந்து சாமர்த்தியமாக வேலை செய்கிற இடத்துலையும் உங்களுக்கு நிதான போக்கை நீங்கள் வந்து கடைபிடிச்சிட்டு உங்களுக்கு வந்து கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்திட்டு நீங்கள் அமைதியாக நீங்கள் தெய்வ வழிபாட்டில் உங்கள் மனசுகளை வந்து மனசை வந்து தெய்வ வழிபாட்டில் ஈடுபடுத்திட்டிங்கன்னா உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறது நல்லது. அதே மாதிரி பைரவ வாகனமான நாய்களுக்கு வந்து நீங்கள் வந்து சப்பாத்தி கொடுக்குறதும் பிஸ்கட் கொடுக்குறதும் உங்கள் வீட்டில் இருக்கிற சாப்பாடை கொண்டு போய் நீங்கள் கொடுக்குறதும் வாரம் ஒரு நாள் சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ வந்து நீங்கள் கொடுக்குறதும் நல்லது. அதே போல் பசுமாட்டுக்கும் நீங்கள் வந்து சாப்பாடு கொடுக்குறது ரொம்ப நல்லது. குரு வழிபாடு வந்து நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும்.
சாய்பாபா, ராகவேந்திரா அந்த மாதிரி குரு பகவான் வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் குரு பகவானை பண்ண குரு வழிபாடு பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து நவகிரகத்தில் இருக்க குருவுக்கும் நீங்கள் வந்து அந்த குரு பகவானையும் போய் வழிபடலாம், தட்சிணாமூர்த்தியும் நீங்கள் வழிபடலாம். அதே போல் நீங்கள் வந்து வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க பழசை மாற்றிட்டு புதுசு வாங்குவீங்க. சின்ன வீட்டில் இருக்கவங்க பெரிய வீட்டுக்கு நீங்கள் வாடகைக்கு கூட நீங்கள் மாறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் நீங்கள் வந்து கேட்குற இடத்துல உங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து வீடு வந்து சின்னதாக இருக்கிறத வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டலான்ற யோசனையில் இருக்கிறவங்களுக்கு அது நடக்கும். வீடு வந்து ரொம்ப நாளாக பெயிண்டிங் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க பெயிண்ட் பண்ணி அழகாக்குவீங்க வீட்டை. அதனால் உங்களுக்கு வந்து வீடு வாகனங்கள் வந்து சின்ன வாகனத்தை கொடுத்து பெரிய வாகனங்கள் வாங்குவீங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்புகள் வந்து இந்த வருஷம் உங்களுக்கு வந்து நல்லா இருக்குது. அது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் கெட்டியாக பிடிச்சி நீங்கள் வழிபடுறது நல்லது. அதே போல் நீங்கள் அது அனுமான் சாலிசாவை வந்து தினமும் நீங்கள் கேட்டுக்கிறது நல்லது. உங்களால் டெய்லியுமே கேட்க முடியல, படிக்க தெரிஞ்சால் நீங்கள் வந்து படிச்சிடலாம். தமிழ்லேயே இப்போ கிடைக்குது அந்த அனுமான் சாலிசா புக்கு. அதே போல் நீங்கள் வந்து ஆஞ்சநேயரை வழிபாட செய்கிறதையும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வழிபட உங்களுக்கு வந்து சனீஸ்வரன் பகவான் வந்து உங்களுக்கு நல்லதையே செய்வார். அதனால் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அது வந்து சீக்கிரத்தில் உங்களுக்கு வந்து நீங்கிரும். கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்துமே நல்லது வந்து உங்களுக்கு நடக்குங்க. எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். சின்ன சின்ன தடங்கல்கள் தடுமாற்றங்கள் வரும், அதை வந்து நீங்கள் கவனமாக சமாளிச்சிட்டிங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப நல்ல வருஷமாக உங்களுக்கு அமையும். நன்றி.